வணக்கம், நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம தெய்வம் யூடியூப் சேனலில் பல ஆன்மீக பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இன்னைக்கு எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சமீபமாக இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக வைரலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை பகிர்ந்து உங்ககிட்ட அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம், உலக அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோடைய மனைவி தான் இவங்க. இவங்க பேர் வந்து சுதா நாராயணமூர்த்தி. இவங்களுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. மேலும் இவங்க வந்து பிரிட்டன் பிரதமரான ரிஷி சுனக்கோடைய மாமியாரும் கூட. இவங்க வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிற போல இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரலாக வந்து சமூக வலைதளங்களில் பரவி இருந்துச்சு. இதை பார்க்கும்பொழுதே ரொம்ப வந்து ரொம்ப ஒரு எளிமையாக, எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரி, பல பேருக்கு, பல லட்சம் பேருக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடைய ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கோவிலில் உட்காந்து பொங்கல் வைக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோவில். பத்மநாப சுவாமி கோவில் எவ்வளவு பெரிய கோவில் நமக்கு தெரியும். அந்த கோவில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அம்மன் வழிபாடுகள் தெருக்கு தெரு நிறைய கோவில்கள் இருக்குமோ, அதே போல் கேரளத்தில் இந்த பகவதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவிலையும் பல பகவதி அம்மன் கோவில்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பகவதி அம்மன் அப்படிங்கிறது கண்ணகி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கின்னஸ் சாதனையிலுமே இந்த கோவில் வந்து இடம்பெற்றிருக்கு. அவ்வளோ ஒரு பெருமை மிக்க கோவில். பெண்களோட சபரிமலையாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி இருக்கு இல்லையா, அந்த பூச நட்சத்திரத்தின் பொழுது அங்கே போய் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். இவ்வளோ ஒரு கோடீஸ்வரியாக இருக்கக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக, நம்ம மண்ணுக்கே உரியதான அந்த சனாதன தர்மத்தின் படியாக வந்து இவங்க போய் அந்த கோவிலில் பொங்கல் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தான் வந்து வழி வழியாக நம்ம முன்னோர்கள் வந்து, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே, எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய தனியாக ஒரு பந்தலை போட்டு ரத்ன கம்பளம் விரித்து அதில் வந்து தங்க பானையிலேயே கூட அவங்க நினச்சிருந்தா பொங்கல் வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரி இவங்க. ஆனால் வந்து ரொம்ப எளிமையாக அந்த மண் பானையில் மக்களோட மக்களாக தரையில் அமர்ந்து அந்த கல்லுலலாம் வச்சு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த சனாதன தர்மம். சில பேர் வந்து சொல்லலாம் இந்து தர்மம் வந்து இப்படி, இந்து தர்மத்தில் வந்து அப்படி இருக்குது, மூட நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் ஒரு மதமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை பற்றி கேலி பேசினாலுமே, நம்ம பெரியவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தர்மத்தை போதித்த மதம் தான் இந்து மதம். ஒரு அறத்தோடு வாழணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து இப்படி இது போன்ற பெரியவங்க வந்து இதை கடைபிடிக்கும் பொழுது, அடுத்தடுத்த ஜெனரேஷனும் இதை கடைபிடிக்கும் பொழுது என்றைக்குமே எப்பொழுதுமே அழியாத மதமாக இருக்கும் இந்த இந்து மதம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ படையெடுப்புகள் நடந்து இந்த தர்மத்தை அழிக்கணும்னு நினச்ச போதெல்லாம் வந்து மீண்டும் வந்து விஸ்வரூபம் எடுத்து தான் வந்திருக்கு. இது போன்ற சம்பவங்கள், இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் இன்றைக்கி தேதிக்கு வந்து கோவிலுக்கு போகிறது, பொங்கல் வைக்கிறதுலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு பேசிக்கிட்டாலுமே, இன்னும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மேலும் இந்த சுதா நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ரோல் மாடலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய பேருக்கு இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களுடைய கொஞ்ச நாள் முன்னுக்கு இவங்க வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து தன்னோட நகையெல்லாம் விற்று ஒரு ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான். அது வந்து இன்றைக்கி கோடிக்கணக்கில் பல கிளைகள் வச்சுருக்காங்க. பல நாடுகளில் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது, பல நாடுகளுக்கு இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே வந்து இது போல் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது சரியான நேரத்தில் வரி பணம் செலுத்துவது, இங்கே இருந்து நாங்கள் எடுத்ததை திரும்ப இங்கேயே கொடுக்கறதுல தான் எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய சேவைகள் பற்றியும் நிறைய பேசியிருந்தாங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் விமன். இவங்களை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நமக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையெல்லாம் தேடினா கிடைக்கும். எப்படி வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதே போல் வந்து ஒரு பேரண்ட்டாக நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்ணாக வந்து ஃபெமினிசம் நிறைய பேர் பேசுவோம், ஆனால் இவங்க ரொம்ப அழகாக நிறைய இடத்துல எடுத்துரைச்சிருப்பாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இவங்களோட வீடியோஸை தேடி பாருங்கள். ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மேலும் இது போன்ற தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.